வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா தாலிபான் தீவிரவாதிகள். உச்சகட்ட பரபரப்புல இப்ப ஆப்கானிஸ்தான் நாடு வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இணையதள பூரா வந்து பாத்தீங்கன்னா பரவி வந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ஆப்கானிஸ்தான் உச்சகட்ட பரபரப்புல இருக்குன்னு. இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்க பாதியை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத தரம் பிடிக்கிட்டு வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். முந்தா நேற்று தாலிபான் தீவிரவாத அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாடை வந்து ஆக்கிரமிச்சாங்க. அதை கைப்பற்றிருந்தாங்கன்னே சொல்லலாம். கைப்பற்றி ஆட்சியெல்லாம் வந்து அவங்க சைடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபுல் கண்ட்ரோலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபானோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேவா, ஆப்கானிஸ்தான் நாடே பல பேர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு தீல, அதாவது தாலிபான் ஆட்சியில் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து தாய்நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு வந்து குடி போயிட்டாங்க. சில பேர் வெளியே போக முடியாத ஏழை மக்கள்களும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கிய முடிவை வந்து நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. உச்சகட்ட பரபரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானை நம்ம எப்படி நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரவங்க வந்து போர் நடத்தி நம்ம நாடை வந்து கைப்பற்றிருந்தாங்கள, அது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷ்காரவங்க கைப்பற்றின மாதிரியாக போராட்டம்லாம் நடத்தணும் பார்த்திங்கன்னா, அது மாதிரியாக ஆப்கானிஸ்தானில் சந்து மூளை அங்கன இகனன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி போராட்டங்கள் வந்து அதிகமாகி வந்துக்கிட்டு இருக்குது. போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா தாலிபானுக்கு எதிராக வந்து போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. போராட்டம் மக்கள் வந்து அங்கன இங்கனன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தானில் தாலிபானுக்கு எதிராக. ஆப்கானிஸ்தானில் பல இடங்களில் வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போராட்டம் நடக்கும்போது தான் அந்த ஒரு சம்பவன்றது நடந்திருக்கு. என்னவா வந்து தாலிபான் வந்து நாங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை நிறைய இது வந்து பண்ணுவோம், பெண்களுக்கு கல்வி போக காலேஜ் போக இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு தாலிபான் வந்து உறுதிமொழி கொடுத்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்குற மூடலே வந்து ஆப்கானிஸ்தானில் எந்த ஒரு மக்களுமே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த ஒரு மக்களுமே வந்து தாலிபான் சொல்கிறத வந்து கேட்க முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்கன்னா, வெளியேறு வெளியேறுன்னு சொல்லி போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆப்கானிஸ்தானில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஜலாலாபாத், ஓகேவா, காபுல் ஆப்கானிஸ்தானோட தலைநகரம் காபுலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலாபாத்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் வந்து இருக்குது, ஒரு நகரம். ஓகேவா, அந்த நகரத்தில் தான் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எதுக்காண்டியன்னா, தாலிபான்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து கைக்கு கொண்டு தந்ததுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட பேரை மாற்றினாங்க. என்ன பேருனா, இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பேரை மாற்றினாங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மாற்றியிருக்காங்க, அதாவது கொடி. ஆப்கானிஸ்தானோட கொடியவே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கொடியை மாற்றிட்டாங்கன்னா தாலிபானோட வெள்ளை கொடியை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்களாம். ஓகேவா, ஆக தாலிபானோட வெள்ளை கொடியை வந்து மாற்றி வச்சுருக்காங்களாம். அதுக்காண்டியாக மக்கள் ஜலாலாபாத்தில் மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மக்கள், அதாவது பெண்கள், அதுக்கடுத்து ஆண்கள் சொல்லிட்டு எல்லாருமே பெண் ஆண் வேறுபாடே இல்லாமல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கொடியை நீங்கள் மாற்றவே கூடாது, நீங்கள் ஆப்கானிஸ்தானோட கொடியை மாற்றவே கூடாது, அந்த போராட்டம் பண்ணுவோன்னு பெண்கள் வந்து ஒரு சைடு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா, அதனால் நீங்கள் வெளியேறுங்க வெளியேறுங்க சொல்லிட்டு ஒரு சைடு பெண்கள் ஆண்கள் சொல்லிட்டு போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த ஒரு சம்பவம்ன்றது நடக்குது. சம்பவத்தை வாயால் சொல்லிட்டு போகிறத விட வீடியோவாகவே நான் வந்து காமிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். போராட்டம் வந்து மக்கள் பண்ணவும் தாலிபான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே வந்து சரமாரியை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க. சரமாரியை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து தாக்குறாங்க. ஆண் பெண் ரெண்டுமே வேறுபாடே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சரமாரியை வந்து தாலிபான் தீவிரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க. சரமாரியை வந்து தாக்குறாங்க. அதே மாதிரியே வந்து துப்பாக்கியால் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி சுடுறாங்க. அதே மாதிரி வந்து மக்களை பார்த்து வேற வந்து பார்த்தீங்கன்னா சுடுறாங்க. தாலிபான் வந்து துப்பாக்கி சூட் பண்ணாங்கள்ல துப்பாக்கி தாக்குதல் வந்து பண்ணாங்கள்ல, அதனால் வந்து ஆப்கானிஸ்தானில் எத்தனை மக்கள் இறந்தாங்க எத்தனை மக்கள் காயமானாங்கனோட இன்னும் அவ்வளோ வந்து தகவல் வந்து கிடைக்கல. பல பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் இறந்துருப்பாங்கன்னு. தாலிபான் ஆப்கானிஸ்தான், அதாவது ஆப்கானிஸ்தான் மக்கள் போராட்டம் பண்ணும் போது தாலிபான் வந்து தாக்குதல் நடத்தினது இப்போ இணையம் முழுக்க வந்து வைரலாக போய்கிட்டு இருக்குது. உலகம் முழுக்க ட்ரெண்டிங் அடிச்சுது இந்த ஒரு வீடியோ, ரெண்டு வீடியோ. அதை நான் ரெண்டையுமே வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்களா தாலிபான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, பாய் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இந்த வீடியோ வாச்சு உலக நாடுகளோட கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். ஓகேவா.